இல்லம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தேன். 3.5 செண்ட்ல 1800 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற அமீர்தா நகர்ல சேல்ஸுக்கு ரெடியா இருக்கிறேன். 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீட்டோட பாதை 30 அடியில அமைஞ்சிருக்கு. வீட்டோட காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் தீமுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட போர்டிகோவோட ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் தீம் ஸ்டோன் டைல்ஸ் யூஸ் பண்ணி மல்டி கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தி செட்பேக் ஏரியா அமைச்சு காமோட் வால் கட்டி தந்திருக்காங்க. போர்டிகோவோட ஃப்ளோர்ல 4000 லிட்டர் கெபாசிட்டியில வாட்டர் சம் அமைச்சு என்ட்ரன்ஸ் கேட் பக்கத்திலேயே மீட்டர் பாக்ஸுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கிருக்காங்க. போர்டிகோ 2 கார் வரைக்கும் விட்டுற அளவுக்கு ரொம்ப பெருசாவே இருக்கு. இங்க கார்டன் அமைக்கிறதுக்கும் இடம் ஒதுக்கிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிற விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே டீ குட்ல ரெடி பண்ணிருக்காங்க. மெயின் டோர் வழியா உள்ள வரும்போது 16x10 சைஸ்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால பாக்குறோம். ஹால்ல ஸ்டேர் கேஸ், டிவி யூனிட், பக்கத்துல எக்ஸிட் டோர், அடுத்ததா பெட்ரூம், ஆப்போசிட்ல கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஹாலுக்கு சிம்பிளா ஒரு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு செல்ஃப் அண்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. ஹால்லையே டைனிங் ஏரியாவை ஒதுக்கி ஹேண்ட் வாஷிங் பேசினோம் ரெடி பண்ணி அது கூடவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. பக்கத்துல வீட்டோட கிச்சன் இருக்கு. கிச்சனோட ஃப்ளோருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணி கிச்சன் டாப் கிரானைட்ல ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சன் வால்ல டைல்ஸ் ஒட்டி வெண்டிலேஷனுக்காண்டி விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சனுக்கு கபோர்ட் ஒர்க், கேபினெட் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைச்சு தந்திருக்காங்க. அடுத்ததா பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமோட சைஸ் 16x10. ஒரு வாலுக்கு கம்ப்ளீட்டா பிங்க் கலர் பெயிண்டிங்கும் பெட்ரூம்குள்ள பூஜா யூனிட்டும் ரெடி பண்ணி தந்திருக்காங்க. வித்தியாசமா கிரே அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல ஃபால் சீலிங் போட்டு தந்திருக்காங்க. செல்ஃப் கபோர்டு யூனிட்டோட சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கபோர்டு யூனிட்டோட சேர்ந்து பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் டோர் இருக்கு. பாத்ரூம் 7x5 சைஸ்ல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிளான் பண்ணிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பைப் லைன், ஷவர் யூனிட், ட்ரெஸ் ஹேங்கிங் ஹேண்டில், வெஸ்டர்ன் க்ளோஸ் செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஹால்ல வீட்டோட எக்ஸிட் டோர் அமைஞ்சிருக்கேன். இது வழியா வந்தா 10x12 சைஸ்ல ஒர்க்கிங் ஏரியா இருக்கு. இங்க வாட்டர் ஃபெசிலிட்டி காண்டி பைப் லைனும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஹேண்ட் ரெயில் டீ குட்ல ரெடி பண்ணி இடையில கிளாஸ் போட்டு தந்திருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலர் கிரானைட்டும் ஒயிட் கலர் மார்பனைட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் வழியா ஏறும்போது ஹை ரூப் சீலிங்ல இருக்கிற கிரே அண்ட் ப்ளூ கலர் ஃபால் சீலிங்க பாக்குறோம்.
இன்னர் பால்கனி 10x10 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இங்க ஹேண்ட் வாஷிங் பேசின் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அடுத்ததா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் குள்ள என்ட்ர ஆகும் போதே லைட்டிங்கோட செல்ஃபை பார்க்கறோம். இந்த பெட்ரூமுக்கும் ஃபால்ஸ் சீலிங் போட்டுருக்காங்க. ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அட்டாச்சா பாத்ரூமும் இருக்கு. பாத்ரூம் 6x6 சைஸ்ல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிளான் பண்ணிருக்காங்க. பாத்ரூமுக்குள்ள ஹேண்ட் வாஷிங் பேசின், பைப் லைன், ட்ரெஸ் ஹேங்கிங் ஹேண்டில், செல்ஃப், ஷவர் யூனிட், வெஸ்டர்ன் க்ளோசெட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு. வீட்டோட மூணு பெட்ரூமுமே சேம் சைஸ் தான். பெட்ரூமோட ஃபால்ஸ் சீலிங்கை தவிர செல்ஃப், கபோர்ட் ஒர்க் எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ரூம்க்கு மட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது. அடுத்ததா அட்டாச்சு பாத்ரூம் பார்க்கலாம். அட்டாச்சு பாத்ரூம் 5x7 சைஸ்ல வெஸ்டர்ன் ஸ்டைல பிளான் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் குள்ள வெஸ்டர்ன் க்ளோசெட், செல்ஃப், பைப் லைன், ட்ரெஸ் ஹேங்கிங் ஹேண்டில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனியோட சைஸ் 11x11. ஃப்ளோருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் SS ஸ்டீல் கிளாஸ் காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்காங்க. பால்கனியோட வால்ல பேட்டர்ன் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. அடுத்ததா ஸ்டேர் கேஸ் வழியா போய் டெரஸ பார்க்கலாம். டெரஸோட ஃப்ளோருக்கு தரவோடு போட்டு வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டி காண்டி 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில சிண்டெக்ஸ் டேங்கும் டெரஸுக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டியும் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது வீட்டோட போட்டிக்கோ பார்க்க சூப்பரா இருக்கு. கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற அமிர்தா நகர்ல சேல்ஸ்க்கு ரெடியா இருக்கு. வீட்டை பத்தின டீடைல்ஸ், கான்டாக்ட் பர்சனோட மொபைல் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த இல்லம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீட்டை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம இல்லம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.